ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தவங்க 17,180 200 வந்து ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு. ஸோ மார்னிங்லேருந்து பல டைம் அதை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சு, முடியவே இல்லை. ஸோ அங்கேருந்து நல்லா ரிஜெக்ஷன் ஆகி ஃபாலோ இருக்குது. ஸோ இன்னும் நம்ம க்ரீன் லைன் வந்து ரீச் ஆகலை. ஸோ இன்னைக்கு ரீச் ஆகலைனாலும் நாளைக்கு ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டைம் வந்து 2:30, லைவ் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ பார்க்க போகிறவங்க, வால்யூம் ரிலேட்டடான வீடியோ. ஆமாங்க, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் விவேப் அப்படிம்பாங்க. ஸோ விவேப் அப்படின்னா வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது வந்து நார்மலி எல்லா இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இண்டிகேட்டர்ஸ்க்கு போய் விவேப்னு டைப் பண்ணாலே போதும், இது ஃப்ரீ இண்டிகேட்டர் தான். ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா, இன்ட்ராடேயில் இது வந்து டெய்லி ஸ்டார்ட் ஆஃப் தி டேலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த எண்ட் ஆஃப் தி டேல முடியும். அப்புறம் முந்தின நாளுக்கும் இந்த அடுத்த நாளுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு விவேப்புங்க இது. ஸோ வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்னால் இந்த வால்யூமையும் இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் ஒவ்வொரு ப்ரைஸ்லேயும் எந்தெந்த மாதிரி வால்யூம் வருது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு, ஸோ இந்த வால்யூமையும் ப்ரைஸையும் சேர்ந்து ஒரு மாதிரியான வெயிட்டட் ஆவரேஜ் போடுறது தாங்க இது. ஸோ இந்த இதில் வந்து நிறைய லைன்ஸ் இருக்கும், நீங்கள் அந்த ரெண்டு லைன் வந்து நிறைய வச்சுருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டைல் கிளப்ப இந்த அப்பர் பேண்டு லோயர் பேண்டையும் தூக்கிட்டிங்கன்னா இந்த விவேப் லைன் மட்டும் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ப்ளூ லைன் தாங்க விவேப் லைன். ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் இது என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த லைனுக்கு வந்து மேலே இருந்துச்சுன்னா ஸோ ஆவரேஜ் ப்ரைஸுக்கும் மேலே போயிட்டு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, நிறைய பேர் எந்த ஆவரேஜ் ப்ரைஸில் ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே இருக்குது ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஸோ ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸுக்கும் இப்போ கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னது, ஸோ இந்த லைனுக்கு கீழே இருந்தால் கொஞ்சம் சீப்பாக இருக்குதுன்னு அர்த்தம், இந்த லைனுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த நார்மல் விவேப் இல்லை, வேறு விவேப், அதை வந்து நம்ம வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ஜென்ரலாக இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி நிறைய ஆர்டிக்கலில் படித்தேன். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே ஸோ அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து வாங்கும்போது ஸோ எப்போவுமே ஆவரேஜ் ப்ரைஸுக்கும் நல்லா கீழே வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா சீப்பான ப்ரைஸில் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் பயங்கரமான ஒரு ரூல் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், அதுக்கப்புறம் ஹெஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ், இவங்க எல்லாருமே அவங்க கிளைண்ட்ஸுக்காண்டி ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஆவரேஜ் ப்ரைஸை விட கீழே இருக்கணும், அட்லீஸ்ட் ஆவரேஜ் ப்ரைஸ் இல்லை ஆவரேஜ் ப்ரைஸை விட கீழே இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ இந்த லைன் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த லைனுக்கும் கீழே இருக்கும்போது தாங்க பை பண்ணுவாங்க, ஏன்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிட்டோன்னே. அதே மாதிரி அவங்க செல் பண்ணுறப்ப ஸோ ஆவரேஜ் ப்ரைஸுக்கும் மேலே இருந்தேன்னா கொஞ்சம் நல்லா காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்ல ரேட்டுக்கு இருக்குது, விற்றுலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தங்க. ஸோ இந்த லைனுக்கு மேலே இருந்தால் விற்கணும்னு நினைப்பாங்க, இந்த லைனுக்கு கீழே இருந்தால் நல்லா வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இதுதான் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ எப்போவுமே நம்மளுக்கும் அப்படி தானே, ஒரு ஆவரேஜ் ப்ரைஸை விட சீப்பாக கிடச்சா நல்லாயிருக்கும் தான் நினப்போம். நம்மளே எப்படி நினப்போம், அவங்களாம் இன்னும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஷேர்ஸ் வாங்குறப்ப இன்னும் கொஞ்சம் சீப்பாக வாங்கினா தான் நல்லதுன்னு தாங்க பெட்டர்னு நினப்பாங்க. ஸோ இன்ட்ராடேயில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து சும்மா இந்த விவேப், நிறைய பெரிய ஆளுங்களாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு நான் இதை பிளைண்டாக இதை அப்படியே ஃபாலோ பண்ணனா வேலைக்கே ஆகாது. ஸோ இது வந்து நிஃப்டியில் போட்டிருக்கேன், நிஃப்டியில் வந்து வால்யூம்லாம் கிடையாதுன்னு அவங்ககிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நிஃப்டியில் போட்டேன்னா அக்யூரஸிலாம் பெருசாலாம் ஒன்றும் நல்லா இருக்காதுங்க இது. ஸோ இது நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிள் கண்டி போட்டு காமிச்சேங்க, மற்றபடி இதை நிஃப்டியில் போடாதீங்க. இதை போட்டு ட்ரேட் பண்ணாலும் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் போட்டுக்கிட்டால் நல்லது, ஏன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு தான் வால்யூம் வந்து இருக்குதுன்னு நம்ம வந்து பல டைம் சொல்லியிருக்கோம். ஸோ இது தாங்க நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல் விவேப். ஸோ நம்ம வந்து இது பார்க்க போகிறதில்ல, இது வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஆரம்பித்து ஸோ மார்னிங் ஆரம்பித்து அந்த இஓடியில் வந்து முடிஞ்சிருங்க. ஸோ அடுத்த நாள் ஆரம்பிக்கும் போது முந்தின நாளுக்கும் இதுக்கும் புது நாளுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஒரு புது லைன் வந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லைன் இருக்கும் இது. ஸோ இது கீழேருந்து அப்படியே கிராஸ் ஆகி மேலே போகுதுன்னா ஸோ இப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் எல்லாம் உடச்சி மேலே போகுது, ஸோ அப்படியே புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மேலே இருக்கிறப்போ செல்லிங் வந்து இந்த லைனை உடச்சி கீழே வந்தேன்னா செல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், வெறும் ஒரு மூவிங் ஆவரேஜ் மாதிரி தான், அது கிராஸ் பண்ணுறப்ப பை பண்ணுறது, ஸோ கீழே சைட் கிராஸ் பண்ணால் செல் பண்ணுறது. ஸோ இதுதான் நிறைய ரீட்டெய்லர்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிங்க. ஆனால் நம்ம பார்க்குறது வந்து ஆங்கர்ட் விவேப், அதை வந்து இந்த மாதிரி இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸ்விங் ட்ரேட் இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு நாளைக்கும் அடுத்த நாளைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ பழைய ப்ரைஸ்லேருந்து அப்படியே ஒரு லைன் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஸோ நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டூலும் ஒரு ஃப்ரீ டூல் தான். இது என்ன ஒரு பியூட்டினா, இது வந்து ஒரு இண்டிகேட்டர் கணக்கில் வராது, இது ஒரு டூல் கணக்கில் வரதுனால இதை வந்து நம்ம சார்ட்டில் வச்சுக்கலாம்.
ஸோ ஐ மீன் நம்ம வேறு மூணு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் இதை நாலாவது ஆட் பண்ணாலும் ஸோ மூணுக்கு மேலே ஃப்ரீ இண்டிகேட்டர் வந்து வராதில்ல, ஃப்ரீ அதாவது ஃப்ரீ அக்கௌண்ட்டில் மூணு இண்டிகேட்டருக்கு மேலே வராதுங்க, ஆட் பண்ண முடியாது. நாலாவது ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து காசு கேட்கும் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ ஆனால் இது வந்து ஒரு இண்டிகேட்டர் கணக்கில் வராது, இது வந்து ஒரு டூல்ஸில் வருங்க. ஸோ இது வந்து நம்ம நாலாவதாக இங்கே வந்து சார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் இந்த ட்ரேடிங் வியூவில் இந்த ரெண்டாவது இது போய் இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் ஆரோ இதெல்லாம் இருக்குல்ல, ஹரிசாண்டல் லைன்ஸ் ஹரிசாண்டல் ரே இதெல்லாம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் இந்த அடியில் கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் தாங்க ஆன்கர்ட் விவேப். ஆன்கர்ட்னா என்னதுங்க, ஒரு இடத்துல நங்கூரம் மாதிரி நறுக்குன்னு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது தாங்க ஆன்கர். ஸோ கடல்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல அந்த ஆங்கரை வச்சு ஷிப் பண்ணி பாட்டுவாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா ஒரு இடத்துல நங்கூரத்தை பிடிக்கிற மாதிரி ஒரு அர்த்தங்க. ஸோ ஆங்கர்ட் விவேப் அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணால் ஒரு மேஜரான பாயிண்ட்டில் யூஸ் பண்ணுங்க, ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட் டேஸில் யூஸ் பண்ணுவாங்க. வால்யூம் ஒரு இடத்துல பயங்கரமாக அதிகமாக இருந்தேன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இது மாற்றி மாற்றி அவங்கவுங்க ஸ்டைலுக்கு நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி வித்தியாச வித்தியாசமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ரிவர்சல் பாயிண்ட்ஸில் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஒரு முக்கியமான இடத்துல வந்து அதை கிளிக் பண்ணி விட்டால் போதும். அதாவது இந்த இதில் வந்து இங்கே ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்டாக, ஸோ இந்த லோயஸ்ட் பாயிண்ட் இங்கேருந்து தாங்க மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து அதுக்கப்புறம் கீழே ஃபாலோ இருந்தால் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டில் நம்ம கிளிக் பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம இஷ்டம். ஸோ எந்த மாதிரி நம்மளுக்கு அனாலிசிஸ் பண்ணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்டுங்க, இங்கேருந்து மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்த இப்போ நம்ம கிளிக் பண்ணுறோம். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு அவ்வளோதான், அதுவாக ஒரு விவேப் வந்து வரைஞ்சிருங்க. ஸோ நம்ம கரண்ட் கேண்டில் இப்போ எங்கே இருக்கோ அது வரை நீட்டாக வரைஞ்சிரும். ஸோ இந்த இடத்த நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, இந்த இடத்த நம்ம போட்டதுலேருந்து எப்படி அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கு பாருங்கள். ஸோ சப்போர்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீட்டாக எடுத்திருக்கு. ஸோ ஒரு டைம் பிரேக் அவுட் ஆகிருக்கு கீழே. ஸோ அதுக்கப்புறம் மேலே போக ட்ரை பண்ணுறப்ப மூணு நாள் ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு, நல்லா தெரியுதுங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதை உடச்சோன்னா திருப்பி இன்னொரு பிரேக் அவுட். ஸோ அது மேலேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்துருக்குங்க. இது வந்து ஏஷியர் மோட்டார்ஸ் சார்ட்டு. ஸோ எப்போ இது மேலே வந்து படுதோ ஸோ அப்போ பவுன்ஸ் ஆகுது பாருங்கள், திருப்பியும் பவுன்ஸாக இருக்குது, திருப்பியும் இங்கேயும் பவுன்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் நேற்று தாங்க உடச்சிருக்கு இதை. ஸோ அப்போனா ஆவரேஜ் ப்ரைஸ்லேருந்து இப்போ கீழே உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனி செல்லிங் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் இதை சும்மா ரேண்டமாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணால் அப்படியே நீட்டாக தெரியுமானா தெரியாதுங்க. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், வித்தியாச வித்தியாசமாக ட்ரை பண்ணி வித்தியாச வித்தியாசமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சு பார்த்து நிறைய ரிசர்ச் பண்ணால் உங்களுக்கு தெரியுங்க, இது சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்காது சில இடத்துல, ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டூல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் அதில் முக்கால்வாசி கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிறது பயங்கர ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப எக்ஸாக்டாக அப்படியே பட்டு திரும்பணும் அப்படிலாம் நினைக்கிறது வந்து ரொம்ப தப்புங்க. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரிலாம் எந்த இண்டிகேட்டராக இருந்தாலும் ரொம்ப எக்ஸாக்ட்லி எல்லா ரிவர்சல்ஸும் அதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லோரும் ஈஸியாக காசு பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஆனாலும் இது உண்மையிலே பயங்கர எஃபெக்டிவாக இருக்குங்க. நீங்கள் வால்யூம் வச்சு ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணுங்க இதை. ஸோ நீங்களும் வித்தியாச வித்தியாசமாக நிறைய டெஸ்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து உங்கள் ரிசல்ட்ஸை வந்து சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இது வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகும்னா ஆமாங்க, எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ வீக்லியிலேருந்து 1 மினிட் வரை ஒர்க் ஆகுங்க. ஸோ நான் சும்மா ஒரு 2-3 டைம் ஃப்ரேமில் வேணால் காட்டுறேன். இது வந்து இப்போ நம்ம டே சார்ட்டில் பார்த்துருக்கோம், நல்லா ஒர்க்காக இருக்கிறது தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 ஹவர் சார்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ நான் 4 ஹவர் சார்ட் வந்து எடுத்துருக்கோங்க எல்ஐசி. ஸோ எல்ஐசி வந்து மொதல் நாள்லேருந்து போட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த டாப்பை கிளிக் பண்ணிட்டா போதுங்க. ஸோ தெரியுதுங்களா கரெக்டாக இந்த இடத்துல வந்தாங்க ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. எல்ஐசி வந்து எத்தனை மாதம் முன்னாடி வந்திருக்கு, 1 வருஷம் முன்னாடி வந்திருக்கு. ஸோ 1 வருஷம் கழித்து வந்து அந்த இடத்துல வந்து தொடுதுங்க. ஸோ கரெக்டாக இந்த இடத்த பட்டுதாங்க ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குங்க, 1 இயர் கழிச்சு நீட்டாக வந்து அந்த இடத்துல பட்டு தான் வந்து ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்குன்னா கண்டிப்பாக அது நிறைய பேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு தாங்க நான் நினைக்கிறேன். நிறைய வீடியோஸில் பார்த்தேங்க, அதை தான் சொன்னாங்க கண்டிப்பாக இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இதை பேஸ் பண்ணி தான் பை அண்ட் செல்லாம் பண்ணுவாங்கன்னு. அதாவது ஸோ அவங்க கிளைண்ட்ஸுக்காண்டி சீப்பான ப்ரைஸில் வாங்குறதும் ஸோ காஸ்ட்லியான ப்ரைஸில் விற்கிறதும் எல்லாமே சில பேர் இதை வச்சு தாங்க டெசிஷன்ஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ நம்ம அடுத்தது 1 ஹவர் சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இது ரிலையன்ஸ் வந்து 1 ஹவர் சார்ட்டுங்க. ஸோ நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இங்கேருந்து தான் திரும்பியிருக்குங்க டவுன் ட்ரெண்டுக்கு. ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ரிலையன்ஸ் 1 ஹவர் சார்ட். ஸோ கிளிக் பண்ணதுலேருந்து பாருங்கள்,
சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குங்க. ஸோ இதுக்கு முந்தின ரெண்டு சார்ட்டை விட இது இன்னும் ரொம்ப அருமையாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃபஸ்ட் ரிஜெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ரிஜெக்ஷன், இங்கே வந்து ஒரு தேர்டு ஃபோர்த் ரிஜெக்ஷனும் ஆயிருக்குங்க. ஸோ ஃபிஃப்த் வந்து அது பக்கத்தில் போய் படலை. ஸோ ஆனாலும் அதை தாண்ட முடியலங்க. ஸோ அதை தாண்டினா புல்லிஷ் ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம், ஏன்னா ஆவரேஜ் ப்ரைஸை தாண்டி போகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, புல் பேக் ட்ரேட்ஸுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த இப்போ ஃபால் வருதுல்ல, இந்த ஃபால் வந்ததுக்கப்புறம் ஒரு புல் பேக் ஆகுதுல்ல, ஸோ இந்த இடத்துல ஷார்ட் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஷார்ட் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புல் பேக் ட்ரேடிங் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். ஸோ அவங்களாம் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அப் ட்ரெண்ட்லேயும் அந்த மாதிரி ஒரு புல் பேக் வந்துட்டு தாங்க போகும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இந்த விவேப்பில் வந்து பட்டுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கடைசி 15 மினிட்ஸ் சார்ட்லேயும் ஒன்று பார்க்கலாங்க. இப்போ இதுக்கு காட்டுறனா 15 மினிட்லேயும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம் தாங்க பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் பல வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன், எல்லோரும் ஸ்விங் ட்ரேடுக்கு மோஸ்ட்லி போட்டிருந்தாங்க. ஸோ நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், ஒருத்தங்க இன்ட்ராடேல கூட யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ நானும் சும்மா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். இது வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், இது ஒரு ஐடி கம்பெனிங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து ஏறிட்டு இருந்திருக்கு, இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ்லாம் இருக்குங்க, தெரியுதுங்களா? ஸோ ஃபெப்ரவரி 20-21 ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் ரொம்ப நீட்டாக இல்லை, ஆனாலும் அங்கேருந்து ரிஜெக்ஷன் வந்திருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. ஸோ எல்லாம் ரொம்ப கரெக்டாலாம் இருக்காது, லைட்டாக முன்ன பின்ன இருக்கும். ஆனால் இதை வச்சு நீங்கள் நிறைய டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ட்ராடேயில் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஆனாலும் நீங்கள் ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. உண்மையிலே நல்ல நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், எத்தனை ரிஜெக்ஷன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ரிஜெக்ஷனுங்க, நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்கு. ஸோ இன்ட்ராடேக்கும் நீங்கள் வந்து நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எடுத்தோடனே இதை வச்சு உடனே ட்ரேட்ஸ்லாம் எடுத்துடாதீங்க. இதை மேலே ஒரு பாயிண்ட்டு, கீழே ஒரு பாயிண்ட்டுலாம் போட்டு வித்தியாச வித்தியாசமாக நிறைய இடத்துல பாயிண்ட் போட்டு பயங்கரமாகலாம் யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஆனால் அதுக்கெலாம் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் இதை வச்சு நல்லா ப்ளே பண்ணி பாருங்கள், வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் போட்டு பாருங்கள், எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரிலாம் ரியாக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் லைவ் ட்ரேட்ஸ்லாம் எடுங்க இதை வச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேங்க. இது வந்து யாருமே இந்த வீடியோலாம் சொல்லவே மாட்டாங்க, நம்ம தமிழ்லலாம் யாருமே போட்டு நான் பார்க்கவே இல்லை, நானும் சர்ச் பண்ணிட்டேன், யாருமே இதை பற்றிலாம் போடல. தமிழில் ஹிந்தியில் 1-2 பேர் போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ 1-2 பேர் தமிழில் தெரிஞ்சவங்க இருந்தாலும் இதெல்லாம் உடனே கோர்ஸாக விற்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ நம்ம வந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் பற்றி கண்டுபிடிச்சி உங்களுக்காண்டி ஃப்ரீயாக சொல்லி தந்திருக்கேன். இதை பற்றி இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இன்னும் நிறையவும் சொல்லித்தரங்க ஃபியூச்சரில். ஸோ ப்ளீஸ், நம்மளோட நல்ல இன்டென்ஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்களும் இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இதெல்லாம் வச்சு விளாண்டு பார்த்துட்டு, ஸோ நீங்களும் உங்களோட சக்ஸஸ் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.